இப்ப ஃப்ரீ தானே நீ? சொல்லு. கரெக்டா மத்தியானம் 1 மணிக்கு கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் கிட்ட வந்துரு, அங்கதான் என் ரூம் இருக்கு. மத்தியானம் 2 பேரும் படத்துக்கு போறோம், ஈவினிங் பீச் போறோம், நைட்டும் ரூமுக்கு போறோம். இன்னைக்கு நைட் நான் உங்க கூட தான் ஸ்டே பண்ண போறேன். நான் ஹன்சிகா மாதிரி இருக்கேனா இல்ல நமிதா மாதிரி இருக்கேனான்னு நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன ஷாக் ஆயிட்டியா? ஒன் ஓ கிளாக் வந்துரு. ஓகே, பை. என்னப்பா கிளம்பிட்டியா? அம்மாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல. என்ன காலையில் டாக்டர் வந்து பார்க்கும்போது 2 தடவை கண் முழிச்சு பார்த்தாங்க, அப்புறம் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார்லண்ணே? எதாக இருந்தாலும் சாயந்தரம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அம்மாவை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒன்றும் இல்லைண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. அப்புறம் என்ன, ஒரு சின்ன பிரச்சனை, நான் ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு போன்னு சொன்னாங்க. ஸோ அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லன்னா நான் வேலையை முடிச்சுட்டு நாளை காலையில் வரட்டுமாண்ணே? சரிப்பா, வேலை இருந்தால் அனுப்ப முடியும், சீக்கிரம் முடிச்சுட்டு ஊருக்கு வரப்பார். பாவாங்க வர்றா, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். கம்பெனியில் எந்த நேரத்தில் பார்த்து வேலையை கொடுத்துருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? டேய் என்னடா ஊருக்கு போல? இல்லைடா, கிளம்பிட்டேன்னு சொல்லலாம் தான் அண்ணனுக்கு கால் பண்ணேன். அம்மாவே பேசினாங்க, இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்ல தான் இருக்குது, ஏன் தேவையில்லாமல் அலைஞ்சி வேலையை கெடுத்துக்கிற, அப்புறம் பொறுமையாகனு சொல்லிட்டாங்கடா. டேய் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நீ போய் பார்த்து வேண்டிதானே? அதான் அதையும் தான் சொல்லலாம் அண்ணனு கால் பண்ணேன். அண்ணா வந்து நான் தான் கூட இருக்கேன்ல, இப்போ அம்மாவுக்கு பரவாயில்லையா இருக்குது, எதுக்கு நீ தேவையில்லாமல் அலையிற, சனி ஞாயிறில் வா அப்படின்னு சொல்லிட்டுறா. அட போடா நீ, அவங்க சொன்னாங்க நீ வேற வந்துட்ட பாரு. சரி அம்மா நல்லா இருக்காங்கல்ல? ஆ ஆ ஆ இருக்காங்கடா இருக்காங்கடா. சரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. ஹலோ கார்த்தி, நான் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரூமுக்கு தான் வந்துட்டு. ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டெல்லாம் விரிச்சு போட்டு எல்லாரும் நைட்டு மாடி போயிடுங்க. ஓகே மச்சான், ஓகே. ரூமில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஹே முடியாது சொல்ல முடியாதான்டா, என்ன அவச்சே தான் இங்கே சட்டமா, நம்மளும் தானே அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அவன்ட்ட ஃபோன் பண்ணி முடியான்னு சொல்லிப்போ. ரூமுக்கு இப்போ தானே வந்திருக்கேன், ஏன் பிரச்சனை பண்ணுறேன், மொட்டை மாடிக்க போயிடலாம். கார்த்தி ரொம்ப கொடுத்து வச்சோம்டா, இந்த வயசில் எதை அனுபவிக்கணுமோ அதை கரெக்டாக அனுபவிக்கிறான்டா. நாமெல்லாம் வேஸ்ட்டு, பொண்ணுங்க இல்லைன்னா வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப போர் அடிக்குது. ஏதோ ஒன்று முழுமையாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். கல்யாணம் ஆனவங்க 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்க ஒயின் ஷாப்புக்கு போகிறது தான். ஹலோ ஹலோ செல்வமா? ஆமாங்க, நீங்கள் யார்? நான் கார்த்திகோட அண்ணன் பேசுகிறேன். அம்மா இறந்துட்டேன் அண்ணா. அவனுக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது, தகவல் சொல்லணும். அண்ணே கார்த்தி இங்கே பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிருக்கானே, எனக்கு அந்த ரூம் தெரியும்ண்ணே, நான் போய் அவனை வர சொல்கிறேன். சரிப்பா. கார்த்திக் ரூமுக்கு பொண்ணை கூப்பிட்டு வந்த விஷயம்
ஓனருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, அதனால ரொம்ப காலி பண்ண சொல்லிட்டார். கடவுளே, இந்த ரூம்லேயாவது இந்த கதையை நான் நிம்மதியாக எழுதி முடிக்கணும். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை என்னடா புது ரூம்ங்கிறதுனால தான் எனக்கு நான் கூட்டுறேன், டெய்லி நானே கூட்டுவேன்னு நினைக்காதீங்க. இங்க பார், இன்னைக்கு நான் கூட்டுறேன், நாளைக்கு நீ கூட்டுற, தம்பி அடுத்த நாள் நீ கூட்டணும். சரி சரி, போய் கிச்சன் க்ளீன் பண்ணுப்பா. சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னைய கூட்ட வச்சிங்க, நான் பாட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை. செல்லப்பாண்டி போயா? ஏய் செல்லப்பாண்டி, என்னடா இந்த சோப் போட்டுக்கோடா, எங்க வேணாலும் போடு. கேட்க மாட்டேங்குதுமா, சரியா பேசுங்க. கேட்கல. டேய் சார் வந்துட்டாரா? ப்ரொடியூசரை பார்க்க போயிருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு கவலையே இல்லை, ஃபோனை கொடு கொஞ்சம். நிறைய பேர் சொன்னாங்க. டேய் உடஞ்சிட போதுரா? அது இருக்கிறதும் ஒன்று தான், உடையிறதும் ஒன்று தான். நான் பேசுகிறத எங்கள் அம்மாவை கேட்க மாட்டேங்குது, அம்மா பேசுகிறத எனக்கு கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு சம்பளம் வாங்கினது முதவெளியாக ஒரு நல்ல செல்லு வாங்க. ஊர்லேருந்து வரும்போதே முடிவு பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு படம் விஜய் படம் தான். அதில் என்ன நல்லா இருக்கீங்களாண்ணா? டேரக்ட் வந்தது அப்புறம் பேசுகிறேன். ஐ ஆம் சாரி டு சே திஸ் மேன், ரெண்டு ப்ரொடியூசருக்குள்ள ஏதோ பிரச்சனை, படத்தை ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேற வேலை இருந்தால் எதனா பாருங்க, தேவரிச்சே கூப்பிடுறேன். டேய் சாயந்தரம் எப்படா புறப்பட்டு வர்ற? கிளம்பலாம் தானே இருந்தேன். என்னடா இழுக்கிற? இல்லைண்ணே, வேலை செஞ்சிருந்த படம் நின்று போச்சுண்ணே. இந்த வேலையும் போச்சா? சரி நீ ஊர் கூட வந்துட்டு போ. சம்பளம் கிடைச்சா தம்பிக்கு சைக்கிள் வாங்கிட்டு வரலான்னு இருந்தேண்ணே, சம்பளம் கிடைக்கல, மனசு கஷ்டமாக இருக்குண்ணே. சரி விட்ற, பணம் இல்லாட்டினா என்ன செய்ய முடியும், நீ ஊருக்கு வந்துட்டு போடா, பணம் இருக்கிறப்ப சைக்கிள் வாங்கிக்கலாம். சரிண்ணே. சரி இந்த தம்பி இருக்கான், அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசு. எருமாமாடு நல்லா இருக்கியோ? எருமாமாடு நல்லா இருக்கேன்டா தங்கம், நீ எப்படா இருக்க? நீங்கள் சைக்கிள் வாங்கிட்டு வரும்போது நான் மட்டும்தான் ஓட்டுவேன், நான் வேறு யாருக்கும் தர மாட்டேன். செல்லம் சித்தப்பா கிட்ட காசு இல்லைடா, அடுத்த வாட்டி வரும்போது சைக்கிள் வாங்கிட்டு வரட்டுமா? ஏண்டா சைக்கிள் வேணும், சைக்கிள் வேணும். ஹீரோ இங்கிட்டிருந்து வரா, ஹீரோயின் இங்கிட்டிருந்து வர, ஹீரோ இங்கிட்டிருந்து வரா, ஹீரோயின் இங்கிட்டிருந்து வரா. என்னடா ஊருக்கு கிளம்பல? ஏண்டா நீ வேற, என்னாச்சு? என் அண்ணன் பையன்கிட்ட ஊருக்கு வரும்போது சைக்கிள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், படம் தான் ட்ராப் ஆகிடுச்சு. சரி அடுத்த தடவை வரப்போ சைக்கிள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்கு அவன் ஓன்னு கத்திட்டு அழுதான் பாரு. ஊருக்கு போகவே மனசு வரலடா. சரி விட்றா, சின்ன பையன் தானே, கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் சரியாக போயிடும். உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? டேய் நானே எங்கள் அம்மா கொடுக்குற 3500 ரூபா காசை வச்சு தான் மாதம் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன், அது உனக்கே நல்லா தெரியும். என்கிட்ட இருந்தால் நீ கேட்குறதுக்கு முன்னாடி தந்துருக்க மாட்டேன்னா. செல்வம் உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? நானே வேலை தேடிட்டு இருக்கேன், என்கிட்ட எப்படா இருக்கும் உனக்கே தெரியாதா?
சொல்றா சிவா, ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுதுரா. பணமா? ஹலோ 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 ஹலோ. டேய், நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா உனக்கு? டேய், டவர் இல்லடா. என்னது டவர் இல்லையா? டேய், ஒண்ணுமே கேட்க மாட்டேது, டவர் இல்ல. டேய் நாய, டவர் அடியில் தாண்டா உன் ரூமே இருக்கு, நான் என் கிட்டே விளையாறியா நீ? ஹலோ டேய், ஹலோ ஹலோ டேய், ஹலோ டேய், என்கிட்ட போய் 2000 ரூபாய் கேட்கறிய, இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயம் இல்லதான். சரி, இருந்தாலும் கேட்கறேன், உன்கிட்ட பணம் இருக்கா? டேய், ஒரு 100-200 பரவாயில்லடா, 2000 எங்கடா போறது? வீடா போனே. கடைக்கு தானே ஃபோன் பண்றேன். இல்லையே, சும்மா தான் ஃபோன் பண்ண. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்காங்க. பணம் ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. வச்சுட்டே தானே இல்லைங்கிற? ஆமா. நீ விளங்கவே மாட்டடா. தேங்க்ஸ். என்கிட்ட 2000 ரூபாய் பணம் இருக்கு. டேய் தேங்க்ஸ்டா, எங்கடா இருக்க? அதுல 650 ரூபாய் வண்டி சர்வீஸ்க்கு போயிரும். டேய் அர்ஜென்ட்ரா, ஒரு 2 மாசத்துல திருப்பி தந்துருவேன்டா. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. சரி சொல்லு. இந்த மாசம் பெட்ரோல் செலவு 650 ரூபாய் போயிடும். டேய், ரீசார்ஜுக்கு ஒரு 350, அது இல்லாம வீட்டு வாடகை ஒரு 1200. டேய், பணம் கிடைக்குமா கிடைக்காதா சொல்றா. மச்சான், 100-200 பரவாயில்ல மச்சான். என் ரூம் மட்டும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வேலைக்கு போய்க்கிறான், அவன் வந்தால் தான் எனக்கே சாப்பாடு. புரியுதா? புரியலன்னா சொல்லு, திரும்ப சொல்கிறேன். நான் பொழப்புது, ஒரு வயல காசு வரமாட்டான். 2000 ரூபாய் நம்மளால் புரட்ட முடில. நம்மளாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? எவனை கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்கிறானே.